கலை உலகத்தில் பரதநாட்டியம் இல்லைனா நடனக்கலை அப்படின்னு சொன்ன உடனேயே ரெண்டு ஆளுமைகளுடைய பேரை நம்மளால் நிச்சயமாக மறக்க முடியாது அதில் ஒருத்தவங்க பத்மினி அம்மா அவர்கள் இன்னொருத்தவங்க வைகேந்தி அம்மா அவர்கள் இவ்வளவு காலம் கழித்தும் இவங்க ரெண்டு பேர் நினைவு கூறப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் கண்ணும் கண்ணும் கலந்து அப்படிங்கிற பாட்டில் இவங்க ரெண்டு பேரும் ஆடின போட்டி நடனம் பாக்குற எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வரும் இந்த போட்டியில ஜெயிச்சது பத்மினியா இல்ல வைஜெயந்தி மாலாவா அப்படின்னு சொல்லி ஆனா நீங்க வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத அளவுக்கு உங்க ரெண்டு பேருமே ஈடு கொடுத்து ஆடி இருப்பாங்க ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த படத்தோட கதைப்படி ஒருத்தர் தோத்து ஒருத்தர் ஜெயிக்கிற மாதிரி தான் கதை எழுதி எழுதிருந்திருக்காங்க ஆனா ஷூட்டிங்ல ஒரு விஷயம் நடந்து கடைசி நேரத்துல கதையை மாத்திருக்காங்க அன்றைய படப்பிடிப்பு நாளில் நடந்தது என்ன உண்மையில் இந்த போட்டி நடனத்தில் வென்றது யார் அதை பத்தி தான் பார்க்க போறோம் கலை உலகத்துல பரதநாட்டியம் நடன கலை அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய நினைவு கரக்கூடிய ரெண்டு பேர்கள் ஒண்ணு பத்மினியம் அவர்கள் இன்னொருத்தங்க வைஜெயந்தி மாலா அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய சிறப்புகள் இருந்தது பத்மினி அம்மா அவர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தாய்மொழி வந்து தமிழ் கிடையாது மலையாளம் ஆனா மிகச்சிறப்பாக தமிழ் பேசி நடிக்கக்கூடிய ஒரு நடிகையா இருந்தாங்க அதாவது நடனக்கலை அப்படிங்கிறத தாண்டி நடிப்பு அப்படிங்கிறதுலையும் பத்மினி அவர்கள் பேர் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய நடனக்கலைக்காக தமிழ் சினிமா மட்டும் இல்லை தென்னிந்திய சினிமா முழுவதும் அவங்க வந்து அறியப்பட்டவங்களாக இருந்தாங்க ஹிந்தி சினிமாவிலும் போய் அங்கும் கால் பதித்து அங்கே வெற்றி பெற்ற ஒரு நடிகை நம்முடைய பத்மினி அவர்கள் அவங்களுக்கு இணையாக ஆடக்கூடிய திறமை கொண்ட இன்னொரு நடிகை அப்படின்னு சொன்னால் மாலா அவர்களை வந்து சொல்லலாம் ஆனால் அவங்களுக்கு வந்து தாய்மொழி வந்து தமிழ் தான் தமிழ் ஐயங்கார் பிரிவை சேர்ந்தவங்க இங்கே நம்ம சென்னை ட்ரிபிளிகேனில் தான் அவங்க வந்து பிறந்து வளர்ந்தாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் தென்னிந்தியா முழுவதும் அவங்களுடைய நடன திறமைக்காக அறியப்பட்டவர் இதையெல்லாம் விட ஹிந்தி சினிமாவில் போய் ஒரு கலக்கு கலக்கணவங்க தமிழ்நாட்டினுடைய பேரை வந்து நிலைநாட்டியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஹிந்தி சினிமாவில் வைஜேந்திமலா அம்மா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ட பேர் இருந்தது என்னன்னா டான்சிங் குயின் நடன ராணி அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள் இவங்க ரெண்டு பேர் மட்டுந்தானா நிறைய பேர் இருந்தாங்க ஆனா பரதநாட்டியம் நடனக்கலை அப்படின்னு சொன்னா இவங்க ரெண்டு பேர் பேர் இன்னைக்கு வரைக்கும் நினைவு கூறப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் வஞ்சுக்கோட்டை வாலிபன் திரைப்படத்தில் கண்ணும் கண்ணும் கலந்து அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடின ஒரு போட்டி நடனம் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா ஜெமினி எஸ் எஸ் வாசன் அவர்கள் இந்த படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ண போது இந்த மாதிரி ஒரு பாடல் காட்சியை படத்தில் வந்து வைக்கிற மாதிரி ஒரு ஐடியாவே கிடையாது அதுக்கப்புறம் எப்படி இந்த போட்டி நடனம் உள்ள வருது அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிருக்குன்னா இந்த கதை வந்து முதல்ல ஜெமினி கணேசன் அவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு கதை கிடையாது இது வந்து மன்னருக்கு வந்து துரோகம் செய்த எதிரிகளுக்கு எதிராக அந்த மந்திரியும் அவருடைய குடும்பத்தாரும் போராடுற மாதிரியான ஒரு ராஜ பரம்பரை விஸ்வாசம் சம்மந்தமான ஒரு கதை இதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சண்டை காட்சிகள் வால் சண்டை கடல் கப்பல் சாகாசம் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு அட்வெஞ்சர் படம் இதை வந்து எம்ஜிஆர் அவர்களால் மட்டும்தான் செய்ய முடியும் எம்ஜிஆருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கதை ஆனா அவர் நாடோடி மன்னன் திரைப்படத்துல அந்த நேரத்துல ரொம்ப பிஸி ஆயிடுறாரு அந்த படத்தை முடித்து விட்டு எம்ஜிஆர் வர்றதுக்கு வெகு காலம் ஆகும் அப்படின்னு எஸ் எஸ் வாசன் அவர்களுக்கு தெரியுது ஆனால் இங்கே எல்லா ஏற்பாடுகளும் செய்தாகிவிட்டது அதனால தான் இந்த படம் என்ன என்ன ஆகுதுன்னா ஜெமினி கணேசன் அவர்களுக்கு வந்து இந்த படம் போகுது ஆனால் ஜெமினி கணேசனும் வந்து ஒரு காதல் மன்னன் அவர் சண்டைக் காட்சிகள்லாம் வந்து நடிக்கிறதுல வந்து புகழ் பெற்றவர் கிடையாது இவரை வச்சு ஒரு அட்வென்ச்சர் படம் சண்டை படம் எடுத்தோம்னா இவர் வீர பி எஸ் வீரப்பாவோட கத்தி சண்டை போட்டு அவரை தோக்கரிக்கிற மாதிரிலாம் வச்சா மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி எஸ் எஸ் வாசனுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கிறது ஏன்னா இந்தியில் அந்த மாதிரி பண்ணி தேட்டர்லாம் கொளுத்திருக்காங்க மக்கள் இது ஒரு மனசுல வந்து போயிட்டே இருக்கு ஜெமினியை மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி அதனால இந்த படத்துல வேற ஏதாவது சில சிறப்பு அம்சங்களை உள்ளே சேர்க்கணும் மக்கள் இந்த படத்தை பற்றி பரபரப்பாக பேசுற மாதிரி வைக்கணும் எம்ஜிஆர் இல்லாமலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு என்ன பண்ணணும்னு எஸ் எஸ் வாசன் அவர்கள் பார்க்குறாரு அப்போ மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்ட திரைப்படத்துறையை பற்றின ஒரு விஷயம் என்னென்னா பத்மினியா வைஜேந்திமாலா அவங்க யார் வந்து இதில் வந்து நடனத்தில் பெரியாள் அப்படிங்கிற விஷயம் திரைக்கு பின்னாலும் பரபரப்பாக பேசப்பட்டது சரி இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் எஸ் எஸ் வாசன் அவர்கள் அதுக்கப்புறம் இந்த பாடலை கொண்டு வந்து படத்துல சேர்த்து கதையில வந்து மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் படத்துல இந்த பாடல் வரக்கூடிய ஒரு இடமும் ரொம்பவே சுவாரஸ்யமான கதைக்களத்தோடு பின்னப்பட்டிருக்கும் என்னன்னா வஞ்சிக்கோட்டை நாட்டை ஆட்சி வீரப்பா வந்து மன்னரை ஆட்சிக்கு வர்றதுக்கும் முயற்சிப்பார் அப்ப மன்னருடைய குழந்தைகளை எப்படியாவது எதிர்கள்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி தன்னுடைய குழந்தைகளை பத்தி கூட கவலைப்படாம மன்னருடைய வாரிசைகளை காப்பாத்திட்டு தலைமறைவாக இருப்பார் பல வருடங்களுக்கு இவருடைய குழந்தைகள் இறந்து போனதாக கருதப்படும் யாரு இந்த மந்திரி திவானுடைய குழந்தைகள் அந்த குழந்தை தான் ஜெமினி கணேசன் ஆனால் அவர் வந்து உயிரோடு தான் இருப்பார் ஒரு அனாதையாக ஒரு அடிமையாக சுற்றிக்கிட்டு இருப்பார் அப்படி ஒரு தீவில் போய் மாட்டும்போது அந்த தீவினுடைய இளவரசியாக மந்தாகினி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வைஜெயந்தி மலை அவர்கள் வருவாங்க அடிமையாக இருந்தாலும் ஜெமினி கணேசன் அவர்களுடைய அழகையும் வீரத்தையும் பார்த்து இவங்க காதல் வயப்படுவாங்க ஒரு கட்டத்தில் அவங்க காதலை வெளிப்படுத்தி கேட்கும்போது இல்லை எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது இந்த மாதிரி எதிரியை நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு கதாநாயகன் சொல்லுவான் சரி உன்னுடைய லட்சியத்துக்காக நீ போ நான் உனக்காக காத்திருக்கேன் நீ திரும்பி வா அப்படின்னு சொல்லி இவங்க அனுப்பி வைப்பாங்க வைஜேந்தி மாலா கதாபாத்திரம் மந்தாகினிங்கிற இளவரசி இவர் போன இடத்துல பத்மினி மேல காதல் வயப்பட்டுருவாங்க இதை தெரிந்து கொண்டு மறுபடியும் வைஜெயந்தி மாலா அவர்கள் வருவாங்க இப்ப என்கிட்ட இல்லாதது என்ன அவகிட்ட இருக்குன்னு சொல்லி உனக்கு காதல் வந்துருச்சு அப்படிங்கிற கோவத்தோடு இருப்பாங்க இப்ப ஒரு நடன அரங்கம் இப்போ பத்மினி அவர்கள் ஆட ஆரம்பிப்பாங்க இப்படியான ஒரு கதை சூழலில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இடத்துல இந்த பாடல் காட்சியானது வரும் ஆனால் இந்த பாடல் வெற்றி பெற்றதற்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நடனமாட்ட ரெண்டு பேர் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது இதற்கு மிகச்சிறப்பாக இசையமைத்த ராமச்சந்திர அவர்களும் ரொம்ப அற்புதமாக இந்த பாடல் எழுதின கொத்தமங்கலம் சுப்பு இந்த இடத்துல நம்ம நினைவுகூரணும் இப்போ பாடல் தோங்குகிறது பத்மினி அவர்கள் ஆட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் முதல்ல ஆடுறதுக்கு தொகையரால் வாய்ப்பு இருக்காது அசைவுகள் மட்டும்தான் இருக்கும் முக பாவனைகள் மட்டும்தான் இருக்கும் ஏனோ இன்பமே புதுமையாய் காண்பதேனோ காதல் என்பது இதுதானா அரியேனே அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு வாயசிக்கும் போது அந்த முக பாவத்திலும் அசைவுகளிலுமே பத்மினி அவர்கள் ஸ்கோர் பண்ண ஆரம்பிப்பாங்க அடுத்து பாடல் ஆரம்பிக்கும் கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே என்னும் போதே உள்ளம் பந்தாடுதே போட்டிக்கு வந்திருக்கக்கூடிய வைஜெயந்தி மாலாவுக்கு தெரிகிற மாதிரி தன்னுடைய காதலை அப்படியே பத்மினி வெளிப்படுத்துற மாதிரியான வரிகள் வரும் இது என்னன்னா ஒருத்தன் வந்தான் வந்து கன்னிப்புண்ணியா அப்படின்னு சொன்னேன் ஆனா அதையும் அவன் பார்க்கல என் கையை பிடிச்சிட்டான் கையை பிடிச்சி நீதான் என் காதலி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சுட்டான் இதுதான் செய்தி அதை பாடல்ல பத்மினியை சொல்லிக்கிட்டே அப்படியே ஆடுவாங்க கண்ணி என்றேனடி கைகளை பிடித்தான் காதலி என்று நீ கொஞ்சியே அணைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பார்த்து அப்படியே வைஜேந்தி மாலா கோபப்பட்டு கண்ணிலேயே பேசுவாங்க அதை அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க இப்போ போட்டிக்கு வந்திருக்கிறவ நம்முடைய காதலனோடு அவளுக்கு இருக்கக்கூடிய இந்த உறவை நடனத்திலே பறைசாற்றுகிறாள் இதுக்கு மேலே நம்ம சும்மா உட்காந்துருந்தோன்னா நம்ம ஆளை கொத்தி கொண்டு போயிடுவாங்க இப்போ என்னுடைய ஆட்டத்திறமையை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு வைஜேந்தி மாலை எந்திரிச்சு போகும்போது சபாஸ் சரியான போட்டி அப்படின்னு சொல்லி பி எஸ் வீரப்பா அவர்கள் சொல்லுவாரு இப்ப மாலா அவர்கள் உள்ள அந்த போட்டிக்கு நடன களத்துக்கு இறங்கும் போது கைத்தட்டல் ஓசைகளால் அதிர்ந்தது இரண்டு நடன மங்கைகள் ஒரு காதலனுக்காக நடனம் அப்படிங்கிற விஷயத்துல யாரு பெரியாளு அப்படின்னு சொல்லி நிரூபிக்க முயற்சி பண்றாங்க இதுல பத்மினி அவர்களுடைய காதல் உணர்வு ரொம்ப மென்மையாக காட்டப்பட்டிருக்கும் அதே மாதிரி வைஜேந்தி மாலா அவர்களுடைய காதல் உணர்வு ரொம்ப கொஞ்சம் ஆவேசம் கொண்ட ஒரு காதலாக காட்டப்பட்டிருக்கும் இவங்க ரொம்ப மென்மையாகவே பாடிக்கிட்டு இருப்பாங்க ஆறு பெருகிவரின் அணை அன்பின் பாதையில் அணையிடலாமோ பேதமையாலே மாதை இப்போதே காதலை வென்றிட கனவு காணாதே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எதிராக பாடுவாங்க உடனே கோப ஆவேசத்தோட இந்த பக்கம் வைஜந்தி மாலா அவர்கள் பாட ஆரம்பிப்பாங்க சாதுரியம் பேசாதடி அப்படிங்கிற வரிகள் வரும்போது பார்த்தீங்கன்னா இதற்காகவே இருபது முப்பது தடவை இந்த படத்தை பார்த்தவர்கள் அந்த காலத்தில் உண்டு பேசாதே பத்மினிக்கும் வைஜேந்தி மாலா அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டி அதிகமாகிட்டே போகும் முன்னலகு பின்னழகு கையசைவு காலசைவு இடை அசைவு முக பாவனைகள் கண்களால் பேசுகிறது அப்படின்னு சொல்லி நடனத்தில் இருக்கக்கூடிய எல்லா கூறுகளின் வாயிலாகவும் இந்த இரண்டு மாதுக்களும் அங்கே மோதி கொண்டு இருப்பார்கள் இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் கூடிய இணையாக விட்டு கொடுக்காமல் ஆடிக்கிட்டு இருக்காங்களே போட்டி போட்டு இதில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இதை பார்க்குற எல்லாருக்குமே வந்துடும் அது பிஎஸ் வீரப்பா சீட்டு நுனியில் உட்காந்து பார்க்குற மாதிரி அதை வந்து காட்டியிருப்பாங்க உண்மையில் அன்னைக்கு திரையரங்கத்தில் பார்த்த எல்லா மக்களும் இதில் கடைசியில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக சீட்டு நுண்ணியில் தான் உட்காந்து படம் பார்த்தாங்க யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் யோசிக்கும் போது அங்கே தான் வாசன் அவர்கள் ஒரு சின்ன டிஸ்ட் வச்சுருப்பார் அதை வந்து அவர் செய்கிற மாதிரி ஒரு நிர்பந்தமானது அங்கே கடைசி நேரத்தில் வந்துருச்சு இந்த பாடல் படத்தில் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால ஒரு பதினஞ்சு இருபது நாட்கள் இந்த ஒரு பாடலை மட்டுமே தொடர்ந்து ஒளிப்பதிவு பண்ணிட்டு இருந்திருக்காரு எஸ் எஸ் வாசன் அவர்கள் உண்மையை சொல்லணும்னா பத்மினி அவர்களும் மாலா அவர்களும் உயிரை கொடுத்து இந்த பாட்டு ஆடி இருப்பாங்க அப்படின்னா சொல்லணும் ஏன்னா ஒரு இடத்துல வந்து மயில் மாதிரி ஒரு அப்படியே நான் அசைஞ்சு வர்றதுக்கு முட்டி போட்டுக்கிட்டே பத்மினி அவர்கள் நடனம் ஆடுவாங்க அந்த காட்சியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க முட்டிலேருந்து உண்மையிலே ரத்தம் வந்துருச்சா வைசஞ்சி மாலா அவர்களும் ரொம்ப உயிரை கொடுத்து ஆடி இருப்பாங்க இப்ப எஸ் எஸ் வாசன் என்ன பண்ணுவாராம் எந்த நேரம் வேணாலும் ஷார்ட் ரெடி அப்படின்னு சொல்லி ஆட வர சொல்லுவாராம் வந்த உடனே ஆடணும் அதே மாதிரி உற்சாகம் குறையாம ஆடணும் அதனால அந்த காஸ்டியூம்லயே இருப்பாங்களா அந்த காஸ்டியூம்லயே சாப்பிடுவாங்களா அந்த காஸ்டியூம்லேயே தான் தூங்க போவாங்களாம் அந்த பதினஞ்சு இருபது நாட்களும் தொடர்ந்து அதே மாதிரி இருந்திருக்காங்க ரொம்ப சிரமப்பட்டு இருந்திருக்காங்க இப்ப ஒரு காட்சி எடுத்த உடனே அது நல்லா இருக்கு இல்லை எதுவுமே சொல்ல மாட்டாராம் அவருடைய முகத்தில் ரியாக்ஷனே வராதான் எஸ் எஸ் வாசனுடைய முகத்தில் நான் போய் போட்டு பார்த்துட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லி ரஷ்ய போட்டு பார்த்துட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில வந்து நேற்று எடுத்து அதே காட்சியை மறுபடியும் எடுக்கணும்னு சொல்லுவ வந்து சொல்லுவாராம் மறுபடியும் அதே மாதிரி உற்சாகம் குறையாமல் ஆடுவாங்களாம் இப்போ எந்த காட்சிக்கு நடித்தோம் எது முடிஞ்சது முடியலை எதுவுமே தெரியாது ஆனால் ரெண்டு பேரும் டேக்குன்னு சொன்னோன்னா போட்டி போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு பக்கம் பத்மினி அவர்கள் மட்டும் ஆடுற மாதிரி காட்சிகள் தனியாக எடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் மாலா அவர்கள் மட்டும் ஆடுற மாதிரி காட்சிகள் ஆனால் திரையில பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே நேரத்தில் எடுத்த மாதிரி தெரியும் அது எஸ் எஸ் வாசன் அப்படிங்கிற ஒரு கலைஞனுடைய திறமை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கடைசி ஒரு நாலஞ்சு நாள் ரெண்டு பேரும் ஒன்றா ஆடக்கூடிய காட்சிகள் அனைத்தையும் படம் இருந்திருக்காரு இப்போ பாடல் முடியக்கூடிய ஒரு இடம் வந்தது தெரியுது இப்போ ஒரு தகவலானது கசிஞ்சு பத்மினியினுடைய தாயார சரஸ்வதி அம்மாவுக்கு கொஞ்சம் கோபம் வருது என்னன்னா இந்த பாட்டு முடியும் போது யாரோ ஒருத்தர் வந்து ஜெயிக்கிற மாதிரி எஸ்எல் வாசன் எடுக்க போறாரு அப்படின்னு ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு இவங்களுக்கே முதல்ல கொஞ்சம் லேசாக ஒரு சந்தேகம் வருதுன்னா பத்மினி வந்து அவங்க கூட கொஞ்சம் ஆளுங்களோட வந்து தங்கியிருக்காங்க வைஜெயந்தி மாலா அவர்களோட பெரிய கோஷ்டியே வந்துருக்குது இப்போ அதனால அவங்கள வந்து ஒருவேளை இந்த பாட்டில் ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிட்டா என்ன பண்றதுன்னு சரஸ்வதி அம்மா எஸ் எஸ் வாசனை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் இன்னும் எத்தனை நாள் நாள் எடுங்க எங்கள் பொண்ணு உங்களுக்கு வந்து ஒத்துழைக்கும் பொண்ணோட க முட்டிலேருந்து ரத்தம்லாம் வந்துகிட்டு இருக்குது ஆனால் எங்கள் பொண்ணு தூக்குற மாதிரி மட்டும் படத்தில் காட்சி இருக்கக்கூடாது அப்படியே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு மேற்கொண்டு எங்கள் பொண்ணு இந்த படத்தில் நடிக்காது படம் நின்று போயிரும் பார்த்துக்குங்க அப்படின்னா இவங்க கோவமாக சொல்லிட்டு போயிட்டாங்க இவங்க வந்து எஸ் வாசனை சந்தித்து இப்படி சொன்னது இந்த பக்கம் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு உடனே அவங்க சும்மா இருப்பாங்களா வைஜேந்தி மாலாவுடைய அம்மா எதிரி அம்மா அவங்க வராங்க இங்கே பாருங்கள் இன்னும் நாலு நாள் கூட எடுங்க எங்கள் பொண்ணு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து நடிச்சு கொடுக்கும் ஆனால் எங்கள் பொண்ணு தொகுற மாதிரி மட்டும் கடைசியாக அந்த டான்ஸில் காட்சி இருக்கக்கூடாது அதையும் தாண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த படத்தில் மேற்கொண்டு நாங்கள் நடிக்க மாட்டோம் படம் நின்று போயிடும் பார்த்துக்குங்க அவ்வளவு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க இப்போ எஸ் எஸ் வாசன் அப்படிங்கிற ஒரு கலைஞன் ரொம்ப டென்ஷனில் இருக்கார் ஏற்கனவே எம்ஜிஆரை ஹீரோவாக போட்டு படம் மூணு மாதம் வெயிட் பண்ணி டிராப் ஆகி அதுக்கப்புறம் இந்த பாடலை நம்ம ஒரு இருபது நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஜெமினியை வேற வச்சு அட்வென்ஜர் படம் எனக்குறோம் இந்த மக்கள் ஏற்றுப்பாங்களான்னு தெரியாது நம்மளே இவ்வளோ குழப்பத்தில் இருக்கோம் என்னடா கடைசி நேரத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சின்னு சொல்லி அவர் டென்ஷன் ஆகி ரெண்டு நாள் ஷூட்டிங்கை பிரேக் பண்ணுறாரு ரெண்டு நாட்கள் இடைவெளி விட்டுட்டு அதுக்கப்புறம் சு கொத்தமங்களை சுப்பு எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுச்சு என்ன பண்ணுறதுன்னு விவாதிக்கிறாங்க அப்புறம் என்ன முடிவுக்கு வராங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து தோக்குற மாதிரி காமிச்சாதான பிரச்சனை அதனால வெற்றி தோல்வி இல்லாமலே இந்த பாடல் ஒரு சமமாக முடிய முடிவடைகிற மாதிரி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க ஆனால் எஸ் எஸ் வாசன் அவர்கள் இதை வந்து ரொம்ப அற்புதமாக காட்சிப்படுத்தியிருப்பார் ஒரு கட்டத்தில் இந்த நடனம் முடியும் போது ரெண்டு பேரும் கையை கோத்துட்டு கரன்னு சுற்றுவாங்க இப்போ இதில் யாரு ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு இடம் வரும்போது ஜெமினி போய் ஒரு கயிறை வந்து அப்படியே கத்தியால் வெட்டி விளக்கு கீழே விழுந்து ஒரு இருட்டு ஏற்படுற மாதிரி காமிச்சிருவார் அதாவது வெற்றி தோல்வி இல்லாமல் சமமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடலானது முடிவடைஞ்சிரும் அதனால் ரெண்டு பேருடைய புகழுக்கும் களங்கம் ஏற்படாமல் ரொம்ப திறமையாக வாசனவர்கள் இந்த பாடலை முடிச்சிருப்பார் ஒரு கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம் எது அப்படின்னா அவர் வந்து புத்திசாலின்னு சுற்றி இருக்கிறவங்க உணரக்கூடிய ஒரு தருணம்னு சொல்லலாம் ஏன்னா அவருக்கு விஷயம் தெரியும் இதை வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு முடிவு எடுப்பார் சுற்றி இருக்கிறவங்களாம் முட்டாள்தனமாக என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் இது ஜெயிக்காதும்பாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரி ஆயிரும் அப்போ தான் சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் புரியும் அவர் புத்திசாலி போல் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு நம்ம தான் முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த பாடலை வந்து ஒரு பதினைந்து இருபது நாட்கள் தொடர்ந்து வந்து எடுத்த காட்சிகளையும் மறுபடியும் மறுபடியும் எஸ் எஸ் வாசன் எடுத்துக்கொண்டிருந்த போது ஒட்டுமொத்த யூனிட்டுமே குழம்பியிருக்காங்க இவர் தெரியாம பண்றாரு தப்பு பண்றாரு அப்படின்னு கூட பேசியிருக்காங்க இன்னும் ஒரு உச்சகட்டமாக போய் இந்த பாடலுக்கு நடனம் ஆடி இருக்கக்கூடிய பத்மினி மாலா அவர்களுமே குழம்பியிருக்காங்க எஸ் எஸ் வாசனினுடைய போக்கு புரியாம ஆனா இந்த பாடலை திரையில் பார்த்த போது அதோடைய பிரம்மாண்டத்தை எண்ணி எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க அப்போ தான் ஜெமினி எஸ்எஸ் வாசன் அப்படிங்கிற ஒப்பற்ற ஒரு கலைஞருடைய திறமையை குறித்து உலகம் இன்னொரு முறை பெருமூச்சு விட்டுருக்குது ஒரு படைப்பாளி ஒரு படைப்பை வந்து உருவாக்குறான் சில கலைஞர்களை வந்து அதுக்கு வந்து உயிரை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இறந்து போயிடறாங்க ஆனால் படைப்பு உயிரோடையே இருக்குது அடுத்தடுத்த தலைமுறை பயணித்து இந்த படைப்பை உருவாக்கியவர்களுடைய பேரை அடுத்த தலைமுறைக்கு அது நினைவு கூறுகிறது அந்த வகையில் இந்த படைப்பும் இன்னும் பல தலைமுறை கடந்து பயணித்து அதை உருவாக்கியவர்களுடைய பெயரை நினைவு கூறும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகது மறுபடியும் அடுத்த பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரைசரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்